என்னப்பா கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்க. அதானே, மூட்டை முடிச்ச விடுங்க, எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்கு. ஆமா, ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். மேல ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதான் உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கூடிய ஆட்னா அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்கய்யா, தப்பிச்சோம் புழைச்சோன்னு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது, ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா, அவன் தான் நம்ம கூட வரலையடி, அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாமா இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாது அவனால. அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு. எது டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானே, இத ஏன் நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேக்கல? இப்ப என்னங்க பண்றது? லட்சுமி நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா மச்சி, முதல்ல வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் நவா மரமா வரும், அப்புறம் வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரம் மரமா சொல்லிக்கிட்டு, அட ஏண்டா நீங்களும் மரமா நின்னுகிட்டு வந்து தொலைக்கடா. எங்க போறது? நான் சின்னவங்களை பாத்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பாக்க போனோம். அறிவு கேட்ட முண்டோ, டெல்லியில எதிரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. சும்மா இருங்க ஐயா. லட்சுமி நல்லா பாத்து சொல்லுமா, நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம்லாம் மச்சி, இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயா சரி, நடந்து போயிட்டே இருப்போம், எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏண்டா நடந்து வரா, கார்ல வருவா, குருட்டு திறமை இதா சொல்லிட்டு இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா துட்டு. ஏ ராவுதா, அன்னைக்கு என்னடா ஊர்ல கிணத்துவாய மூடணுன்ற, இன்னைக்கு என்னடா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு வரணும். எனக்கு வர்ற கோபத்துல நடு ரோட்ல குளிய தோண்டி ஒன்னு நட்டு ஊத்துற வாயில வரல, வெட்டி புடுத வெட்டி. ஆமா முடியல. இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா. நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா, நம்ம ஊர் ஆளு பேர் ராஜா, டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு. அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும். அப்படித்தான் இருக்கும் ஐயா. நாங்க தெக்குசிபில இருந்து வரோம், எங்க சொந்தக்காரர் ராசா இருக்காரு, அவர் விளாசத்தை கேட்டு சொல்றீங்களா? எனக்கும் தெரியுமே என்ன சொன்னாரு. எல்லாம் மரமண்டையில குடிச்சு வந்தா இப்படிதான் இருக்கும். எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு, பெரிய வேலையில இருக்கான். தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா. என்னது விலாசம் கிட்ட பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுங்க மேல பிச்சைக்காரனா? என் தலை எழுத்து பாத்தியா, விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நடிச்சு காசு போடுறாங்க. என்ன யாரு நினைச்ச? 40 வேலி நிலத்து சொந்தக்காரன்டா. என்ன வந்து வந்தா அவனை ஏன் திட்டுற? நம்ம ஊர்ல இருக்கிற செவரு பூரா இந்தி ஒழியனும் இந்தி ஒழியனும் எழுதி வைக்கிறீங்க. அப்படி எழுதுறவனுங்க ஊரோட இருந்துடணும்.
எழுதியும் வைக்கணும், டெல்லியும் பார்க்கணும், அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும். பேசாம வா. நீ கவலையே படாதரா, இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தான்னா இந்த காசை பிச்சையே போட்டுருவோம். என் நேரண்டா. எதாங்க அங்க பாத்தீங்களா, நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க. எல்லாரும் கும்பிடுங்கப்பா, இவர் மாத்திர உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழிய காட்டி இருப்பாரு. இப்படி அலைய வேண்டியது இல்ல. இதுதான சும்மா மசூதி, முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயிலு, கும்பிட்டுக்கங்க. நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது, எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதுதான் காந்திஜி சமாதி, பாக்க குடுத்து வச்சிருக்கணும். பெத்தம்மாவே இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே. என்னங்க எங்க அந்த சின்ன பையன் காணா? பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா. அவங்க அப்ப சாமியாடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தா, இப்ப புள்ளைய காணனா ஊரையே மொத்தமா கொளுத்திடுவான். பாத்தீங்களா, நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியா அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்காங்க. நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியதுதான். பாவிகளா, ஏண்டா விவரம் தெரியாம உளறீங்க? முன்னால போறது யாரு தெரியுமா? மகாத்மா காந்திடா. பாத யாத்திரை போறாரு. நாம மட்டும் என்ன, கார்லயா போறோம், பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம். அட புரியாதவனே, அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு, நம்ம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் பின்னால தொண்டர்கள் எல்லாம் போனாங்க, என் பின்னால குண்டர்களா வர்றீங்க. எங்க எங்க ஆளுங்க கும்பல் அந்த பக்கம் போனாங்களா? கும்ப மேல ஹரித்வார் ஜோ. கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் எங்க? அங்க பாத்தீங்களா அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான். அவனே போடுங்க, ரெண்டு அவனே போடுங்க. ஏண்டா மரியாதை கேட்ட நாய போடுங்க. இன்னொரு டெல்லியில வந்துமா பீடி? ஐயோ அடி பாவி, எல்லாரும் உண்டால வந்தது. இவர் வேற ஆள், நீங்க தெரியாம சொல்லிட்டங்க. அவர்ட்ட சொல்லுங்க. மட்ரா சொல்ல ஜோ ஜோ. என்னங்க சொல்லிட்டு போறாரு? நான் வந்து போறேன். அடே சின்ன பையலே, வீடு தெரியாம அலையறமே கிடந்து. ஏன் பாய், இந்த ஊர்ல எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்களா பாத்தியா? இந்த ஊர்ல ஏன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் மரம் நட்டிருக்காங்க தெரியுமா? ரோடுக்கு நடுவுல நட்டா பஸ்ஸும் காரும் போக முடியாதே. அதான் பாய வச்சுட்டு சும்மா இருக்க பாய், இவனை தொலைச்சதுக்கு பதிலா குத்து சுபாய தொலைச்சிருக்கலாம். யோ பேசிட்டே தெரியாதீங்க, பசி காது அடைக்குது. ஆமாங்க, நல்ல கிளப்பு கடையா பாருங்க. கிளம்புங்கப்பா கிளம்புங்க, கைய பிடிச்சுக்கணும். ஏஞ்சா பால, டெல்லிக்கு போனவங்க எல்லாரும் ராஜாவை பார்த்து லட்சுமிய சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போகாம டெல்லியில தெரு தெருவா லோ லோன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஏன் அழிதாங்க, கூடவே லட்சுமி இருக்க. ஆமா, லட்சுமி டெல்லியிலேயே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தது. அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எங்க அப்பனும் ஒழிஞ்சான், இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாதன்னு நோய் நோயின் அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம், இந்நேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு, என்ன பண்றது? ஏண்டா ராவுதா, ஏன் தயங்கி தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள்லாம் போயிட்டே இருப்பீங்க, வேற என்ன பண்றது? யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேப்போம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். பாய் இப்படி விடுறாரு, போறட்டு போ. சாப்பிட்டாருல என்ன? ராவுத்த ஓடிட்டே இருக்கிறான்,
டெல்லி அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா அதான் ஓடி ஓடி பாக்குறான். சரி சரி வரட்டும். அரே இதர் கே கர்னே ஆயா ஜா 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 ஒண்ணு இல்ல அரே ஜா நா ஒண்ணு இல்ல டார்லிங் ஏ கே பிரச்சனை இல்ல என்னது நம்ம ஊர் மரத்துல ஒரு ஆளு தான் இருப்பான் இங்க என்னடா ரெபன் டாலா இருக்கிறானுவா பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கிற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிங்களும் அங்க இருக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புதான். போய் ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன் வந்துடுவேன். ஜல்தி வாபஸ் ஆனா உத்தோசே அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்க எல்லாம் நிக்க கூடாதாம் ஓட சொல்றாங்க. அடியாத்தியா சும்மா சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திரியறோம் இல்ல அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓ டேரோ 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 டேரோ